அமராவதி ஆற்றுப்பாலத்திலிருந்து டாரஸ் லாரி தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. தென்காசியிலிருந்து சேலத்திற்கு தேக்கு மரக்கட்டை லோடு ஏற்றி வந்த டாரஸ் லாரி இன்று காலை கரூர் மாவட்டம் சுக்காளியூர் அடுத்த அமராவதி ஆற்றுப்பாலத்தை கடக்கும் பொழுது விபத்துக்குள்ளானது. ஓட்டுநர் தூங்கியதால் கட்டுப்பாட்டை இழந்த லாரி நிலை தடுமாறி அமராவதி ஆற்றுப்பாலத்தின் பக்கவாட்டு தடுப்பு சுவரை உடைத்து கொண்டு தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் ஓட்டுநர் கண்ணன் மற்றும் கிளீனர் யுவராஜ் ஆகியோர் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டு கரூர் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்து குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். சேலத்தில் மின்சாரம் தாக்கி கூலி தொழிலாளி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. திருவண்ணாமலையிலிருந்து விறகுகளை ஏற்றி வந்த லாரி இன்று காலை சேலம் வந்துள்ளது. விறகுகளை இறக்குவதற்காக சத்திரம் பகுதியில் இருந்த மூட்டை தூக்கும் தொழிலாளிகள் ராமன், ராஜசேகர் ஆகியோரை லாரியின் பின்புறம் ஏற்றிக்கொண்டு சிவதாபுரம் சென்றுள்ளது. கொத்தான்கோடு பகுதியில் சென்றபொழுது உயரழுத்த மின்கம்பி ராமன் மீது உரசி மின்சாரம் தாக்கி அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. அவருடன் பயணம் செய்த ராஜசேகரன் கீழே விழுந்து உயிர் தப்பியிருக்கிறார். இதனை அறிந்த லாரி ஓட்டுநர் கிளீனரும் லாரியை நிறுத்தி உயிர் தப்பியிருக்கிறார்கள். தகவல் அறிந்து வந்த போலீசார் சடலத்தை கைப்பற்றி வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். நியூஸ் 7 தமிழ் செய்தி எதிரொலியாக திருக்கருக்காவூரில் மீண்டும் நேரடி நெல் கொள்முதல் நிலையம் திறக்கப்பட்டிருக்கிறது. தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுகா திருக்கருகாவூரில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் கடந்த 15 நாட்களாக திறக்கப்படாத நிலையில் சுமார் 10,000 மூட்டை நெல் மழை நீரில் நனைந்து சேதமானது. இதனையடுத்து 15 நாட்களாக திருக்கருகாவூர் நெல் கொள்முதல் நிலையம் திறக்கப்படாத குறித்து செய்தி நியூஸ் 7 தமிழில் வெளியானது. அதன் எதிரொலியாக தற்பொழுது திருக்கருகாவூர் நேரடி நெல் கொள்முதல் திறக்கப்பட்டதால் அறுவடை செய்த நெல்கள் விவசாயிகள் விற்பனை செய்து வருகின்றனர். இதனையடுத்து அப்பகுதி விவசாயிகள் நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சிக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டனர். சர்வதேச பெண் குழந்தைகள் தினத்தையொட்டி பட்டுக்கோட்டை அருகே மக்கள் நீதி மய்யம் சார்பில் 5,000 பனை விதைகள் தூவப்பட்டன. சர்வதேச பெண் குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அடுத்த தம்பிக்கோட்டை மரவக்காடு உள்ளிட்ட கிராமங்களில் அமரிக்குளம் ஏரியை சுற்றி 5,000 பனை விதைகள் தூவும் பணியை மக்கள் நீதி மய்யம் தஞ்சை தெற்கு மாவட்ட பொறுப்பாளர் சதாசிவம் தொடங்கி வைத்தார். முதல் பனை விதையை ஒரு பெண் குழந்தையை வைத்து நடும் பணி தொடங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஏரியை சுற்றி பல குழிகள் அமைத்து பனை விதைகள் தூவப்பட்டன. முன்னதாக விவசாய தொழிலாளர்களுக்கு மண்வெட்டி உள்ளிட்ட உபகரண பொருட்களும் வழங்கப்பட்டன. அடுத்த ஆண்டு இன்னும் பல கிராமங்களில் 15,000 பனை விதைகள் தூவப்படும் என்று மக்கள் நீதி மய்யம் நிர்வாகி சதாசிவம் தெரிவித்தார். சென்னை தியாகராய நகரில் திருடப்பட்ட 30 இருசக்கர வாகனங்களை போலீசார் மீட்டுள்ளனர். சென்னை டி நகரில் கடந்த 10 மாதங்களில் மட்டும் 206 இருசக்கர வாகனங்கள் காணாமல் போனதாக புகார் வந்திருக்கிறது. இது தொடர்பாக உதவி ஆய்வாளர்கள் தலைமையில் 4 தனிப்படைகளை அமைத்து போலீசார் தேடுதல் பணியில் ஈடுபட்டனர். முதற்கட்டமாக வாகன நிறுத்தங்களில் நீண்ட நாட்களாக கேட்பாரின்றி நிறுத்தப்பட்டிருக்கும் வாகனங்களை கணக்கெடுக்க தனிப்படைகள் முடிவெடுத்து சென்னை மாநகரம் முழுவதும் ரயில், பேருந்து நிலையங்கள் உள்ளிட்ட பகுதிகளில் இருக்கும் வாகன நிறுத்தங்களில் ஆய்வு செய்து 30 வாகனங்களை கண்டெடுத்துள்ளனர். அதில் 18 வாகனங்கள் பல்வேறு காவல் நிலையங்களில் திருடு போனதாக புகார் அளிக்கப்பட்டவை என்பது தெரிய வந்திருக்கிறது. எனவே அந்த 18 வாகனங்களையும் சம்பந்தப்பட்ட காவல் நிலையங்களில் ஒப்படைத்துள்ளது. மேலும் காணாமல் போன அல்லது திருடப்பட்ட மற்ற வாகனங்களையும் தேடும் பணி துரிதப்படுத்தப்பட்டிருக்கிறது. சிதம்பரம் அருகே 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள மது பாட்டில்களை ஏற்றி வந்த லாரி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே சின்ன மணல்மேடு டாஸ்மாக் கிடங்கிலிருந்து மது பாட்டில்களை ஏற்றி வந்த லாரி வீராணம் ஏரிக்கரை இடத்தில் எதிர்பாராத விதமாக கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. எதிரே வந்த லாரிக்கு வழிவிடும் பொழுது 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள மது பாட்டில்களுடன் வந்த லாரி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. அப்பகுதியில் பொதுமக்கள் சூழ்ந்ததால் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் இந்த விபத்தில் இருவர் லேசான காயத்துடன் உயிர் தப்பினர். ஆந்திராவிலிருந்து கடத்தி வரப்பட்ட 1 டன் செம்மரக்கட்டைகளை போலீசார் பறிமுதல் செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் எழாவூர் ஒருங்கிணைந்த நவீன சோதனை சாவடியில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். அப்பொழுது ஆந்திர வனப்பகுதியிலிருந்து செம்மரங்களை வெட்டி சொகுசு காரில் கடத்தி வந்தது தெரிய வந்தது. 15 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 1 டன் செம்மரக்கட்டைகளை போலீசார் பறிமுதல் செய்தனர். மேலும் நெல்லூரைச் சேர்ந்த கார் ஓட்டுநர் ராவன் பப்பா என்பவரை கைது செய்தனர். இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். ஈரோடு அருகே குடியிருப்பு பகுதியில் தேங்கியுள்ள சாக்கடை கழிவுகளை அகற்ற வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள்.
ஈரோடு ஏபிடி சாலை பகுதியில் 50-க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் மற்றும் வியாபார நிறுவனங்கள் செயல்பட்டு வருகின்றன. இதற்கிடையே மாநகராட்சி துறை துப்புரவு பணியாளர்கள் கடந்த சில மாதங்களாக அப்பகுதியில் உள்ள குப்பைகளை அள்ளாமலும் அப்பகுதியில் வீடுகளிலிருந்து வெளியேறும் சாக்கடை கழிவுநீர் செல்லும் கால்வாய்களை சுத்தம் செய்யாததாலும் கடும் துர்நாற்றம் வீசுவதாக புகார் அளித்திருந்தனர். இந்நிலையில் சாக்கடை கால்வாய் அடைத்துக் கொண்டு கழிவுநீர் வீடுகள் மற்றும் வியாபார நிறுவனங்கள் முன்பாக குட்டை போல தேங்கி நின்றது. இதன் காரணமாக அவசர தேவை உள்ளிட்ட எந்த தேவைகளுக்கும் வீடுகளை விட்டு வெளியேற முடியாத அவல நிலை ஏற்பட்டுள்ளதாக வேதனை தெரிவித்துள்ளனர். எனவே சாக்கடை கால்வாய்களை சுத்தம் செய்து பாதிப்பு ஏற்படாமல் இருக்க நிரந்தர தீர்வை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் மாநகராட்சிக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். தொடர் மழையால் கடலை பயிர்கள் நல்ல விளைச்சலை பெற்றுள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் வட்டாரங்களில் 15 ஹெக்டேர் பரப்பளவில் நிலக்கடலை பயிரிடப்பட்டுள்ளது. கடந்த சில நாட்களாக இப்பகுதியில் கடுமையான வெப்பநிலை நிலவியதால் கடலை அறுவடை செய்து நிறுத்தப்பட்டிருப்பதாக கூறப்பட்டது. இந்த நிலையில் கடந்த சில நாட்களாக மிதமான மழை பெய்து வருவதால் கடலை பயிர்கள் அறுவடைக்கு தயார் நிலையில் உள்ளதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். இன்னும் ஒரு சில நாட்களில் கடலை பறிக்க உள்ளதாகவும் தற்பொழுது கடலை அமோகமாக விளைந்துள்ளதாகவும் விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். ஓமலூர் அருகே செயல்படும் விமான நிலையத்தில் பயிற்சி பள்ளிக்கு அமைக்க மத்திய அரசு அனுமதி வழங்கியிருக்கிறது. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே காமலாபுரத்தில் 1993 6 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் விமான நிலையம் கட்டப்பட்டது. ஆரம்ப காலத்தில் 134 ஏக்கரில் 1350 மீட்டர் ஓடுதளத்தில் சிறிய ரக விமான சேவைக்கு பயன்படுத்தப்பட்டு பின்பு பெரிய அளவில் விமான சேவை தொடங்குவதற்காக 1600 மீட்டருக்கு ஓடுதளம் விரிவுபடுத்தப்பட்டது. சேலம் விமான நிலையத்தில் நடைபெற்று வந்த 2 விமான பயிற்சி பள்ளிகள் பல்வேறு காரணங்களால் மூடப்பட்டது. இந்நிலையில் காமலாபுரம் விமான நிலையம் உட்பட நாட்டின் பல்வேறு இடங்களில் மத்திய அரசு சார்பில் விமான பயிற்சி பள்ளி அமைக்க அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது காமலாபுரத்தில் புதிதாக விமான பயிற்சி பள்ளிக்கு அனுமதி அளித்துள்ளதால் சேலம் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள இளைஞர்கள் பயன்பெறுவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. கொரோனா வார்டில் சிகிச்சை பெற்று வந்த முதியவர் ஆதரவின்றி மயக்க நிலையில் இருக்கும் சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. கள்ளக்குறிச்சி மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையின் முன்பு உள்ள நிழற்கூடையில் பெயர் தெரியாத முதியவர் ஒருவர் கடந்த 3 நாட்களாக மயக்க நிலையில் கிடப்பதாக பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். அரசு மருத்துவமனையிலிருந்து அழைத்து வந்த உறவினர்கள் அங்குள்ள நிழற்கூடையில் இறக்கிவிட்டு சென்றதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். உணவின்றி மயக்க நிலையில் தவித்து வரும் முதியவருக்கு உதவிட வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 2021 சட்டமன்ற தேர்தலில் அன்புமணி ராமதாஸை முதல்வராக்க வேண்டும் என பாமக செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் பாமகவின் தூத்துக்குடி தெற்கு மாவட்ட செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. தூத்துக்குடி தெற்கு மாவட்ட செயலாளர் பரமகுரு தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மாநில பொருளாளர் திலகபாமா சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அதனைத் தொடர்ந்து கூட்டத்தில் 2021 சட்டமன்ற தேர்தலில் பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸை தமிழக முதல்வராக்க வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேலும் தனியார் துறையில் 80% வேலை தனியாருக்கே வழங்கிட அரசு சட்டம் இயற்றிட வலியுறுத்தியும் பட்டியலின மக்களை தேவேந்திர குல வேளாளர் என பெயர் மாற்றம் செய்திட தமிழக அரசு ஆவண செய்திட வலியுறுத்தியும் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. ஆரணி அருகே கொரோனா மையமாக இருந்து விடுவிக்கப்பட்ட அரசு பள்ளியை தனது சொந்த செலவில் வண்ணம் பூசி புதுப்பித்த தலைமை ஆசிரியருக்கு பாராட்டுகள் குவிகின்றன. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே தேவிகாபுரத்தில் அரசினர் பெண்கள் உயர்நிலைப் பள்ளி செயல்பட்டு வருகிறது. மாவட்ட ஆட்சியரின் உத்தரவின் பேரில் கடந்த 5 மாதங்களாக கொரோனா தனிமைப்படுத்தும் மையமாக இருந்த பள்ளி கடந்த 1 மாதத்திற்கு முன்பு சுகாதாரத்துறையினரின் கட்டுப்பாட்டிலிருந்து விடுவிக்கப்பட்டது. இந்நிலையில் பள்ளியில் பயில வரும் மாணவிகளின் சுகாதாரத்தை பேணி பாதுகாக்கும் வகையில் தலைமையாசிரியர் சரவணன் தனது சொந்த செலவில் 1 லட்சம் ரூபாய் மதிப்பில் பள்ளியில் கிருமிநாசினி தெளித்து சுத்தம் செய்து வர்ணம் பூசி தனியார் பள்ளிகளுக்கு இணையாக அரசு பள்ளியை அழகுபடுத்தி தரம் உயர்த்தியிருக்கிறார். இவரது செயலை போற்றும் விதமாக மாணவிகள் மற்றும் பெற்றோர் கிராம மக்கள் சமூக ஆர்வலர்களின் பாராட்டுகள் குவிந்து வருவதோடு சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. வத்தலகுண்டு அருகே வீட்டின் பூட்டை உடைத்து 4 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 9 சவரநகை மற்றும் 10,000 ரூபாய் ரொக்கத்தை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே சித்தரேவு கிராமத்தைச் சேர்ந்த நாசர் என்பவர் கடந்த 6ஆம் தேதி உறவினர் வீட்டின் துக்க நிகழ்ச்சிக்காக குடும்பத்துடன் சென்றிருக்கிறார். இந்நிலையில் மீண்டும் வந்தபொழுது வீட்டின் முன்பக்க கதவு உடைக்கப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்த நாசர் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்துள்ளார். சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் வீட்டில் இருந்த பீரோ உடைக்கப்பட்டு அதிலிருந்த 4 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 9 சவர நகை மற்றும் 10,000 ரூபாய்
பணம் திருடு போனது தெரிய வந்தது. மேலும் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். சத்தியமங்கலம் அருகே கூலி தொழிலாளியை கல்லால் அடித்து கொலை செய்த உறவினரை போலீசார் கைது செய்தனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தை அடுத்த புங்கார் காலனியைச் சேர்ந்த முருகன் என்பவர் 5 நாட்களுக்கு முன்பு தனது மனைவியுடன் ஏற்பட்ட தகராறு காரணமாக கரிய கவுண்டன்புதூர் கிராமத்தில் தனியார் குடிசை அமைத்து வசித்து வருகிறார். இந்நிலையில் இன்று காலை முருகன் இரத்த வெள்ளத்தில் குடிசை வீட்டில் சடலமாக கண்டெடுக்கப்பட்டிருக்கிறார். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் சம்பவ இடத்தில் விசாரணை மேற்கொண்டனர். அப்பொழுது முருகனும் அவரது மனைவியின் தங்கை கணவர் மாரியும் ஒன்றாக மது அருந்தியது தெரிய வந்தது. மது அருந்திய பொழுது ஏற்பட்ட தகராறில் முருகனை கல்லால் தாக்கி மாரி கொலை செய்ததும் தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து மாரியை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். குற்றாலத்தில் அரிய வகை மருத்துவ குணம் கொண்ட பழங்களின் வரத்து குறைவால் விலை அதிகரித்துள்ளது. தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் குற்றால அருவிகள் அமைந்திருக்கின்றன. ஆண்டுதோறும் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் ஆகிய மாதங்களில் சீசன் காலங்களில் குற்றால அருவிக்கு வரும் சுற்றுலா பயணிகள் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் விளையக்கூடிய அரிய வகை மருத்துவ குணம் கொண்ட பல்வேறு விதமான பழ வகைகளை வாங்கிச் செல்வது வழக்கம். இந்நிலையில் குற்றால அருவிகளில் குளிக்க சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி வழங்காத நிலையில் மருத்துவ குணம் கொண்ட பழங்களின் வரத்து குறைந்துள்ளதால் விலை அதிகரித்திருக்கிறது. 1 கிலோ ரம்தா 400 ரூபாய்க்கும் மங்குஸ்தான் பழம் 450 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. இதேபோல பன்னீர் குய்யா, சீதாப்பழம், சப்போட்டா, ஸ்டார் ஃப்ரூட், துரியன் பழம், பேரீட்சப்பழம் போன்ற பழ வகைகளும் கணிசமாக விலை உயர்ந்திருக்கிறது. வள்ளியூர் அருகே உள்ள மடப்புரம் ஸ்ரீனிவாச பெருமாள் கோவிலில் புரட்டாசி திருவிழா விமரிசையாக கொண்டாடப்பட்டது. நெல்லை மாவட்டம் வள்ளியூர் அருகே உள்ள மடப்புரம் ஸ்ரீனிவாச பெருமாள் கோயிலில் ஆண்டுதோறும் புரட்டாசி மாதத்தையொட்டி பெருமாள் கருட சேவை நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டு புரட்டாசி மாத கடைசி சனிக்கிழமையொட்டி மூலவருக்கு அபிஷேகமும் சிறப்பு அலங்கார தீபாராதனையும் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து உற்சவ மூர்த்திகள் கருட வாகனத்தில் எழுந்தருளி முக்கிய வீதிகள் வழியாக சென்று பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதில் திரளான பக்தர்கள் சமூக இடைவெளியுடன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் தேங்காய் விலை அதிகரித்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் ஈத்தாமொழி பகுதியில் விளையும் தேங்காய் இந்திய அளவில் பிரசித்தமானது. கடந்த சில வாரங்களுக்கு முன்பு கன்னியாகுமரி மாவட்டத்தில் 1 கிலோ தேங்காய் 26 ரூபாய்க்கு விற்பனையானது. இது படிப்படியாக அதிகரித்து தற்பொழுதைய நிலவரப்படி நாகர்கோவில் மார்க்கெட்டுகளில் 1 கிலோ தேங்காய் 44 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 1 கிலோவிற்கு 16 முதல் 18 ரூபாய் வரை அதிகரித்திருக்கிறது. உற்பத்தி குறைவு மற்றும் பண்டிகை தினங்கள் வருவதையொட்டி தேங்காயின் விலை கணிசமான அளவிற்கு உயர்ந்திருக்கிறது. இந்த விலை உயர்வால் தென்னை விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கொடைக்கானலில் 10ஆம் வகுப்பு மாணவியை ஏமாற்றி கர்ப்பமாக்கிய இளைஞரை போக்சோ சட்டத்தில் போலீசார் கைது செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலைச் சேர்ந்த 15 வயது சிறுமி அப்பகுதியில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்து வந்துள்ளார். வீட்டிலிருந்து பள்ளிக்கூடத்திற்கு செல்லும் வழியில் தேநீர் வேலை பார்க்கும் அஸ்கர் அலி என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டு காதலாக மாறியிருக்கிறது. ஆசை வார்த்தை கூறி சிறுமியுடன் இளைஞர் பலமுறை தனிமையில் இருந்ததாக கூறப்படுகிறது. இதனால் சிறுமி கர்ப்பமடைந்திருக்கிறார். இது தொடர்பாக சிறுமியின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் அஸ்கர் அலியை போக்சோ சட்டத்தில் போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். வையம்பட்டி அருகே மாடியிலிருந்து தவறி விழுந்த 4 வயது சிறுவனை காப்பாற்றிய வியாபாரிக்கு பாராட்டுகள் குவிந்திருக்கின்றன. திருச்சி மாவட்டம் மணப்பாறை அடுத்த வையம்பட்டியைச் சேர்ந்த ஜான் பீட்டர் ஜான்சி மேரி என்ற தம்பதிக்கு கவி என்ற மகளும் எட்ரிக் எழில் என்ற மகனும் உள்ளனர். கடந்த செவ்வாய்க்கிழமை தம்பதியினர் இருவரும் வேலைக்கு சென்றிருந்த நிலையில் வீட்டில் தனியாக இருந்த குழந்தைகள் தங்களது வீட்டின் மாடியில் விளையாடி உள்ளனர். அப்பொழுது 4 வயது சிறுவன் எட்ரிக் எழில் மாடியிலிருந்து தவறி விழுந்துள்ளான். சிறுவனின் கையை பற்றி கொண்டு அவனை காப்பாற்றும் முயற்சியில் சிறுமி போராடி கொண்டிருந்திருக்கிறார். அப்பொழுது அவ்வழியாக சென்ற பினாயில் வியாபாரி முகமது சுவாலிக் என்பவர் உடனே ஓடிச் சென்று கீழே விழுந்த சிறுவனை கைகளில் தாங்கி பிடித்து காப்பாற்றியிருக்கிறார். இந்த காட்சியை அருகில் இருந்தவர்கள் செல்போனில் படம் எடுத்திருக்கிறார்கள். தற்பொழுது இந்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருவதால் முகமது சுவாலிக்கை பொதுமக்கள் வெகுவாக பாராட்டி வருகிறார்கள். அரியலூரில் 6ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த விசிக பிரமுகரை போலீசார் கைது செய்தனர். அரியலூர் மாவட்டம் ஆலத்தியூர் பகுதியைச் சேர்ந்த வெள்ளையன் செந்துறை ஒன்றிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணைச் செயலாளராக உள்ளார். சில வருடங்களுக்கு முன்பு நடந்த விபத்தில் இவர் மாற்றுத்திறனாளியானதால் மளிகை மற்றும் அடகு கடை வைத்து நடத்தி வருகிறார்.
இந்நிலையில் அருகில் வசிக்கும் மகள் உறவு முறை கொண்ட 6ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக கூறப்படுகிறது. இதனை தொடர்ந்து சிறுமியின் உறவினர்கள் அளித்த புகாரின் பேரில் வெள்ளையனை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். திருச்சுழி நரிக்குடி சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த காற்றுடன் பெய்த கனமழையால் வீடுகள் சேதமடைந்தன. விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி நரிக்குடி உள்ளிட்ட பகுதிகளில் ஒரு மணி நேரமாக பலத்த காற்றுடன் பெய்த கனமழையால் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. தாழ்வான பகுதிகளில் வெள்ள நீர் புகுந்ததால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். மேலும் திருச்சுழி தமிழ்பாடி நரிக்குடி சுற்றுவட்டார பகுதிகளில் மின்கம்பங்கள் சாய்ந்ததால் ஓடுகள் உடைந்து வீடுகள் முற்றிலும் சேதமடைந்தன. இதனால் அப்பகுதிகளில் மின்தடை ஏற்பட்டது. சாய்ந்த மின்கம்பங்களை சரி செய்யும் பணியில் மின்வாரிய ஊழியர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். இத்துடன் என் தமிழ்நாடு நிறைவு பெறுகிறது. அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து பாருங்கள் நியூஸ் 7 தமிழை.